மகாயோகி நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் சைவ சமயத்தில் உள்ள சிவனடியார்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் சிவ ஆகமத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இவற்றை விளக்கமாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். முதலாவது, கொலை, களவு, மது, மாமிசம், பொய், விபச்சாரம் முதலிய பாவங்களை நீக்கி இருப்பது சிவனடியார்களின் முதல் இலக்கணம். இரண்டாவது, உயிர்களுக்கு கருணை காட்டுதல், மெய் பேசுதல், வறியவருக்கு தானமிடல், செய் நன்றி அறிதல் ஆகிய தர்மங்களை பாதுகாத்து நடத்தல் வேண்டும். மூன்றாவது, மாதா, பிதா, குரு, அரசன், வயதில் பெரியவர்கள் ஆகியோரை அன்பாய் உபசரித்தல் வேண்டும். நான்காவது, சிவனடியார்கள் விபூதி ருத்ராட்சம் தரித்தல் வேண்டும். ஐந்தாவது, சிவ தீட்சை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஆறாவது, சந்தியா வந்தனம், சிவ தியானம், பஞ்சாட்சர ஜெபம், சிவ ஸ்தோத்திரம் இவைகளை நித்தமும் ஒரு 10 நிமிடமாவது மனதை ஒடுக்கி விதிப்படி அன்புடன் செய்து முடிப்பது வேண்டும். ஏழாவதாக, நித்தமும் புண்ணிய சேத்திரங்களில் சிவ ஆலயங்களில் சிவலிங்க பெருமானை அன்புடன் விதிப்படி வலம் வந்து வணங்கி துதிப்பது வேண்டும். எட்டாவதாக, சைவ நெறி தரும் நூல்களை வாசித்தோ அல்லது கேட்டோ அறிதல் வேண்டும். ஒன்பதாவதாக, சைவ சமய பிரசங்கம் நடக்கும் இடங்களில் பிரசங்கங்களை கேட்டு அதன் வழி நடப்பது வேண்டும். பத்தாவதாக, சிவ நிந்தை, குரு நிந்தை, சிவனடியார் நிந்தை இவைகளை கேளாமல் ஒதுங்கிவிடுதல் வேண்டும். பதினோராவது, சைவ சமய குரவர் நால்வருடைய நட்சத்திர நாட்களில், அதாவது குரு பூஜை செய்யும் நாட்களில் அவரவருடைய சரித்திரத்தை கேட்டு தானம் செய்து விரதத்துடன் இருக்க வேண்டும். பனிரெண்டாவதாக, சிவனடியார்கள் மகா பாதகங்களை செய்தாலும் அதற்காக வருந்தி சிவ ஆகம பிரகாரம் விதித்த பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். இவைகளே சைவ சமயத்தில் உள்ள சிவனடியார்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். திருச்சிற்றம்பலம் இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். மகாயோகி சேனலுக்கு நீங்கள் புதியவராய் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தினமும் வரும் புது புது தகவல்களை அப்டேட் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.